மேஜர் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போதுமே இது க்ரோத் ஆகிட்டே இருக்கு. உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஹவு டு செல்லுங்கிற சீரியஸில் எம்ப்ளாயிஸை பற்றி படிச்சுட்டே வரோம். ஹையரிங் பார்த்தோம், ரீட்டெயின் பார்த்தோம், அவங்களோட எம்பவரை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட் பார்க்க போகிறோம். இந்த சீக்ரெட் இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. இந்த சீக்ரெட் ரொம்ப முக்கியமான சீக்ரெட். இது ஒரு மூணு சீக்ரெட் டெக்னிக் இருக்குது. உங்கள் ஆர்கனைசேஷனில் யார் அந்த கருப்பு ஆடு, யார் அந்த வெள்ளை ஆடு அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். பாப்பா அந்த டெஸ்ட் எப்படின்னு. நீங்கள் ஆஸ் ஏ பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா மொதல் விஷயமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த குவாட்ரண்ட்டை முதல்ல எழுதுங்க. ஓகே, உங்கள் நோட்டை எடுத்துகிட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டிராயிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிராயிங் பண்ணிடுங்க. இதில் வந்து ஸ்கில் போடுங்க, இதில் வந்து வில் போடுங்க. உங்கள் எம்ப்ளாயிஸை இப்போ டெஸ்ட் பண்ணிடுவோமா? யார் யார் அந் யார் அந்த கருப்பு ஆடு, யார் அந்த வெள்ளை ஆடுன்னு டெஸ்ட் பண்ணிடுவோமா? இப்போ வாங்க. இப்போது இது ஹையில் இருக்குது, இது ஹை, இப்படி போகிறது ஹை. இது ஸ்கில், ஸ்கில்லுன்னா திறமை, வில்லுன்னா அவங்க பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட். உங்கள் எம்ப்ளாயிஸில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் வில். ஓ, இப்போ ஹை ஸ்கில், இது வந்து ஹையில் இருக்கிறனால ஹை ஸ்கில். ஓகே, ஹை ஸ்கில் போட்டுக்குங்க. லோ ஸ்கில், ஓகே, லோ ஸ்கில், லோ ஸ்கில், ஓகே, லோ ஸ்கில், லோ ஸ்கில். இதில் லோ வில், ஓகே, ஹை வில், ஹை வில், ஹை வில் இருக்கனால ஹை வில், இங்கே ஹை வில். ஓகே, இங்கே போட்டுங்க ஹை வில், ஹை வில், இங்கே லோ வில். புரியுதா உங்களுக்கு? நல்ல திறமையான இருக்கக்கூடியவங்க ஹை ஸ்கில், நல்ல திறமையாக இருக்கக்கூடியவங்க, ஆனால் பண்ணணுங்கிற வில் இல்லாதவங்க. இது நல்ல திறமையாக இருக்கவங்க, பண்ணணுங்கிற வில் இருக்கக்கூடியவங்க. இது ஸ்கில்லும் இருக்காது, திறமையும் இருக்காது, பண்ணணுங்கிற வில்லும் இருக்காது. இவங்க திறமை கம்மியாக இருக்கும், ஆனால் பண்ணணுங்கிற வில் இருக்கும். யூஷுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் போட்டுருங்க, உங்களோட நோட்டில் போட்டு. ஃபஸ்ட்டு விஷயம், நான் மூணு சீக்ரெட் சொல்லித்தரப்போகிறேன் எம்ப்ளாயிஸை பற்றி. உங்கள் எம்ப்ளாயிஸோட கருப்பு ஆடு யாருங்கிற கண்டுபிடிக்கிறத பற்றியும், அவங்களோட ஆட்டிடியூடு என்னன்னு கண்டுபிடிக்கிறத பற்றியும், அவங்க உங்கள் ஆர்கனைசேஷனில் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கிற விஷயத்தையும். இது ஒரு சீக்ரெட், ரெண்டாவது ஒரு சீக்ரெட், மூணாவது ஒரு சீக்ரெட் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சீக்ரெட் என்னென்னா இந்த குவாட்ரண்ட்டை போடுங்க. இதில் ஹை ஸ்கில் போட்டிருக்கீங்க, லோவில், லோவில் ஆச்சா? அப்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லோ ஸ்கில், திறமை கம்மியாக இருக்கும், பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இது யாராக இருக்கும்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கிளர்க்கல், கிளரிக்கல் ஒர்க்கு, டீ ஒர்க்கு, இந்த மாதிரி இருக்கவங்க. இவங்களுக்கு திறமையும் பெரிய ஸ்கில்லாம் தேவைப்படாது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு அவங்க வந்துடுவாங்க. அவங்க பண்ணணும் அந்த வெறி, அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அதெல்லாம் இவங்களுக்கு பெருசாலாம் இருக்காது. லோ ஸ்கில், லோ வில், அவ்வளோதான். இவங்களை நீங்கள் ஆஃபீஸில் ஒரு கிளரிக்கல் பாயாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான லோ ஸ்கில், லோ வில். லோ ஸ்கில், ஹை வில், ஸ்கில்லு கம்மியாக இருக்கும் ஆனால் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருக்கும், உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு வந்தால் ஃப்ரெஷராக இருக்கும். அப்போ இவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கில், ஸ்கில்லை வந்து படிப்பிச்சு கொடுக்கணும். மார்க்கெட்டிங் ஸ்கில்ல படித்து கொடுக்கணும், ப்ராடக்ட் நாலேஜ் ஸ்கில்ல படித்து கொடுக்கணும், டெக்னிக்கல் ஸ்கில்ல படித்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்கில்லை ஆஸ் எ ட்ரைனராக வச்சு நீங்கள் படித்து கொடுக்கலாம், இல்லை நீங்களே படித்து கொடுக்கலாம், உங்கள் மேனேஜர் வச்சு படித்து கொடுக்கலாம். இவங்க லோ ஸ்கில், ஆனால் பண்ணணுங்கிற வில் இருக்கக்கூடியவங்க. இதில் இந்த குவாட்ரண்ட்ல உங்கள் எம்ப்ளாயிஸ் யாருன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இது இது நம்மளோட பொக்கிஷம், நம்மளோட ஆர்கனைசேஷனோட பொக்கிஷம் இவங்க தான். இதுதான் விஷனரி பீப்புள். அதாவது ஸ்கில்லும் அவ்வளோ திறமை இருக்கும் அவங்கக்கிட்ட, அவ்வளோ வில் இருக்கும், பண்ணணுங்கிற வில் இருக்கணும்.
இவங்க வந்து நம்மளோட ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த். இவங்களுக்கு நீங்கள் பொசிஷன்ஸ், அடுத்த பொசிஷன், அதுக்கு அடுத்த பொசிஷன், உங்களோட ஆர்கனைசேஷனில் க்ரோ ஆக அவங்களோட பொசிஷனை நீங்கள் க்ரோ பண்ணி வச்சுட்டே இருக்கணும். ஒன் ஆஃப் த டே அவங்க ஒன் ஆஃப் த பார்ட்னர் வரைக்கும் நீங்கள் கொண்டு வர்ற மாதிரி அவங்களோட ஸ்கில் வில் பண்ணுறவங்கள நீங்கள் ரெகக்னைஷன் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கருப்பாடு ஹை ஸ்கில் லோ வில், ஸ்கில் இருக்கும் ஆனால் பண்ணணுங்கிற அந்த மைண்ட் செட்டே இருக்காது. அவன் புத்தி, அவனோட செல்லு, அவனோட மண்டை, அவனோட ஹார்ட்டு எல்லாத்துலேயும் இவனுக்கெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு அப்படிங்கிற அந்த குணம் அவனுக்கு இருக்கும். பாவர்ட்டி மைண்ட் செட் இருக்கக்கூடியவன் தான் ஹை ஸ்கில் லோ வில். இதில் மேபி சம் பீப்புள் ஃபேமிலி என்வாரன்மெண்ட்ஸ்னால, எம்ப்ளாயிஸ் கூட கோஆர்டினேஷன் இல்லாதனால வில் இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து பார்க்கணும். நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து பார்க்கணும். எதனால் அவங்களுக்கு வில் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, நீங்கள் எதனால் வில் இல்லாமங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து பார்க்கணும். சப்போஸ் இது ரத்தத்திலே ஊறி போச்சு அவங்களுக்கு அப்படின்னா, பிளட்லேயும் செல்லுலேயும் மண்டையிலையும் ஊறி போயிடுச்சு அப்படின்னா, நான் பண்ணவே மாட்டேன் என்ன பண்ணாலும் அப்படிங்கிறவனை வந்து நீங்கள் தூக்கிட வேண்டியதான். உங்கள் ஆர்கனைசேஷன் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா சில ஸ்ட்ராங்கான டிசிஷன் நீங்கள் எடுத்தாகணும். ஸ்கில் இருந்துட்டு பண்ண முடியாதுன்னு ஒருத்தன் இருந்தா அப்படின்னா, ஏன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். அந்த சொல்யூஷன் கொடுத்துமே அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷனை விட்டுட்டு அடுத்து அந்த இடத்துக்கு இந்த பீப்புளை நீங்கள் கொண்டு வரணும். ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு இவங்கள கொண்டு வரணும். ஓகே, ஸோ உங்களோட எம்ப்ளாயீஸோட க்ரைட்டீரியாவை இதில் எந்த குவாட்ரண்ட்டில் அவங்க இருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு அவங்க அவங்களுக்கான ஜாப் நீங்கள் ஒதுக்கி கொடுங்க. கிளரிக்கல் ஜாப், ஃப்ரெஷருக்கு வந்து நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்க, விஷனரிக்கு வந்து